வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, முழுவீச்சில் மாநாட்டு பணிகள், 234 தொகுதிகளுக்கும் முக்கிய அப்டேட் கொடுத்த தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள். வாங்க, இப்போது இந்த 27ஆம் தேதி நடக்கக்கூடிய மாநாட்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் விஜய் அவர்கள் என்னென்ன பேச போகிறார், இத்தனை மணி நேரம் அவர் உரையாற்ற போகிறார், அங்கு உள்ள நிலவரம் என்னன்னு வாங்க இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணால் அதவங்களெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நடிகர் விஜய் அவர்கள் சமீப காலமாக அரசியல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியையும் பாடல்களையும் அறிமுகம் செய்து வைத்து தமிழக மக்களுக்கு அறிவுறுத்தினார். அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வர 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியை அடுத்துள்ள தமிழ்நாடு வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு மற்றும் 27ஆம் தேதி பிரம்மாண்டமாக நடைபெற இருக்கிறது. எனவே மாநாட்டுடைய பணிகள் முழுவீச்சுமாக நடந்து வருகிறது. இந்த நிலையில் தான் மாநாட்டுக்கு முன் முதல் அறிவிப்பாக தொண்டர்கள் விஜய் உத்தரவு பிறப்பித்தார். கர்ப்பிணிகள், பள்ளி குழந்தைகள் மற்றும் நீண்ட நாட்களுக்கு நோய்வாய்ப்பட்டவர்கள் நலன் எனக்கு மிகவும் முக்கியமானது. மாநாட்டிற்கு அவர்கள் மேற்கொள்ளும் நீண்ட பயணம் அவர்களுக்கு உடல் ரீதியாக சிரமத்தை ஏற்படுத்தலாம். ஆகையால் தங்கள் குடும்ப உறவுகளுக்காக இவ்வளோ கஷ்டமான துயரத்துடன் வர வேண்டாம் என்று அன்பு கூட கேட்டுக்கொள்கிறேன் என்றார் விஜய் அவர்கள். அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கையாக 234 தொகுதிகளுக்கும் முக்கிய அப்டேட் கொடுத்துள்ளார். அதாவது தமிழக வெற்றி கழகத்துடைய வெற்றி கொள்கை மாநாட்டுக்கான சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர்கள் விவரங்களையும் விஜய் அவர்கள் நேற்று அறிக்கையின் மூலமாக காலையில் அறிவித்திருந்தார். இந்த அறிக்கையை வெளியிட்ட பிறகு சோசியல் மீடியாவில் வெளியிட்டிருந்தார். இந்த அறிவிப்பை வெளியிட்ட சில மணி நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் கொடுத்த அறிக்கை தான் நம்பர் 1 ட்ரெண்டியாகி வருகிறது. இந்த தற்காலிக தொகுதி பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர்கள், மாநாட்டிற்கு வரும் கட்சி உறுப்பினர்கள், அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட சட்டமன்ற தொகுதிகளும் அதை ஒட்டிய சட்டமன்ற தொகுதிகளுக்கு தேவையான வழிகாட்டுதல்களையும் சட்ட உதவிகளையும் வழங்குவார்கள் என்று விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் அறிவித்திருந்தார். மாநாடு தொடங்கும் முன்பே அரசியல் நடவடிக்கை தீவிரமாக காட்டிய விஜய் அவர்கள் பேசும் பொருளாக மாறியிருக்கிறார். தமிழகத்தில் 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் மாநாட்டிற்கு நியமிக்கப்பட்ட தற்காலிக தொகுதி பொறுப்பாளர்கள், வழக்கறிஞர்கள் விவரங்களை அறிக்கையில் உள்ளன. இவங்க 234 தொகுதிகளில் பொறுப்பாளர்கள் அறிவித்தவங்க இவங்க தான் அடுத்த எம்எல்ஏ வேட்பாளர்கள் என்று தவறான ஒரு செய்திகளை செய்தி சேனல்கள் வெளியிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பற்றி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.